வணக்கம் மாணவர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு குழந்தைகள் காப்பகம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தைங்களை பற்றின விவரத்தை அவர் ஒரு புத்தகத்தில் பதிவு செஞ்சு வைக்கிறாரு. போன மாதத்தில் அவர் 6 குழந்தைங்களை கவனிச்சிட்டார். அவங்களோட வயசுங்களை அந்த பதிவு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அவர் ஒரு நாள் அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்கும்போது அதில் ஒரு குழந்தையோட வயசு எழுதியிருக்கிறதுக்கு மேலேயே நீல நிறமாய் கொட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. அவருக்கு அந்த குழந்தையோட வயசு எவ்வளோங்கிறதும் மறந்து போச்சு. முதல்ல அவர் சில தகவலை இழந்துட்டதா நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம்தான் அவருக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அவர் ஒவ்வொரு முறையும் அந்தந்த மாதத்தில் புதுசாக வயசு எழுதும்போது வயசுங்களோட சராசரியை மறுபடியும் கணக்கிட்டு எழுதி வச்சிருக்கிறத. இங்கே பார்த்தீங்கன்னா சராசரியோட மதிப்பு 4 இருக்குது. அதாவது 6 குழந்தைங்களோட சராசரி வயசு 4. இப்போ உங்களுக்கு சராசரியோட மதிப்பு தெரியும், அப்புறம் 6 இல் 5 குழந்தைங்களோட வயசும் உங்களுக்கு தெரியும். இப்போ விடுபட்ட அந்த 6வது குழந்தையோட வயசு என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த காணொளியை நீங்கள் நிறுத்திட்டு இதை நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்கள். சரி, நீங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விடுபட்ட வயசை கேள்விக்குறியை வச்சு குறிப்பிடலாம். முதல்ல இப்படி யோசிக்கலாம், இந்த கேள்விக்குறிக்கான மதிப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் நாம் சராசரியை எப்படி கணக்கிடுவோம்? வயதுகளின் கூட்டுத்தொகையை வயதுகளின் எண்ணிக்கையால் வகுக்கணும். வயதுகளின் கூட்டுத்தொகையை வயதுகளின் எண்ணிக்கையால் வகுக்கணும். அப்படி வகுத்தா அது சராசரிக்கு சமமாக இருக்கும். அது சராசரிக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த தகவலை நாம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நாம் அந்த விடுபட்ட வயசை, அதாவது கேள்விக்குறிய, இங்கே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நமக்கு சராசரியோட மதிப்பு தெரியும், வயதுகளின் எண்ணிக்கையும் தெரியும். இதை வச்சு நாம் அந்த கேள்விக்குறிக்கான மதிப்பு என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். இந்த வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 5 கூட்டல் 2 கூட்டல் கேள்விக்குறி கூட்டல் 2 கூட்டல் 4 கூட்டல் 8. இப்போ அதன் கீழ் வயதுகளின் எண்ணிக்கை என்ன? 6. இது எதுக்கு சமம்? சராசரியோட மதிப்பு 4. இப்போ 5 கூட்டல் 2 7, 2 கூட்டல் 4 6, கூட்டல் 8 14. இப்போ 7 உம் 14 உம் கூட்டினா 21. 21 கூட்டல் கேள்விக்குறி அதன் கீழ் 6 = 4. இப்போ 21 கூட்டல் கேள்விக்குறியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 6 சமக்குறிக்கு வலது பக்கம் எடுத்துகிட்டு போய் 4 கூட குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அப்போது 4 பெருக்கல் 6 வரும். அதாவது 24 சமம். சரி, 21 கூட என்ன கூட்டினா 24 வரும்? 3 கூட்டினா 24 வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை இப்படி கூட பண்ணலாம். இந்த கேள்விக்குறியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 21 வலது பக்கம் கொண்டுட்டு போனால் 24 - 21 வரும். அதாவது கேள்விக்குறி = 24 - 21. இப்போ கேள்விக்குறி = 3. இதுதான் விடுபட்ட வயசு. உங்ககிட்ட சராசரியோட மதிப்பு இருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட இருந்த தகவலை வச்சு விடுபட்ட வயசு 3 கண்டுபிடிக்க முடிஞ்சது.